வணக்கம் நண்பர்களே, பாரதி இன்ஸ்டியூட் சேலம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மல்டிமீட்டருடையா இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷன் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு விழா வரி எடுக்கலாம். உங்களுக்கு பேசிக் மல்டிமீட்டரும் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அட்வான்ஸ் மீட்ரு, இப்போ ரீசெண்டாக வர அட்வான்ஸ் மீட்டர்லையுமே எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு பேசிக்ஸ் மீட்ரு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக அதை எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் இந்த மல்டிமீட்டர் வச்சு இந்த காம்பவுண்ட்ஸில் எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு போகலாம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்ட் மீட்ரு வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வோல்ட் மீட்டர்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அம் மீட்டர்னு படிச்சிருப்போம். அப்புறம் மின் தடை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓம் மீட்டர்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து வோல்ட் மீட்ரு, அம் மீட்ரு அண்டு ஓம் மீட்ரு இதெல்லாம் ஒரே மீட்டரில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் மீட்டர் தான் எடுத்துருக்கிறோம் எக்ஸாம்பிளுக்காக. ஏன்னா எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களை பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இது அவுட்புட் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராஃப் சொருவரவோ பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் ப்ராஃப் வந்து நம்ம இதில் சொருவுறோம். இதில் என்ன மீன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், இது வந்து வோல்டேஜுங்கிறான் அண்டு வோல்ட் மீட்டருக்கு அண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஓ மீட்டர் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மில்லிய மீட்டர். அப்போ நீங்கள் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணுற போதோ அல்லது ஓ மீட்டரை யூஸ் பண்ணுற போதோ அல்லது மில்லிய மீட்டரை யூஸ் பண்ணுற போதோ நம்ம இதை வந்து ரெட் ப்ராஃப் நீங்கள் இதில் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து பிளாக் ப்ராஃப், இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்டாவோ அல்லது எர்த்துன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல காமன் போட்டிருக்கிறாங்க அல்லது எர்த்துன்னு போட்டிருப்பாங்க. இது ஆல்வேஸ் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எர்த்திங் போய் எர்த்தில் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து அவுட்புட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் என்னென்ன பர்பஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கிருந்து நான் போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இல்லைங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வோல்ட் மீட்டர். இது வோல்ட் மீட்டர் இந்த இடத்துல இந்த சிமு இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இது வீன் போட்டுக்கிறனால இது வோல்ட் மீட்டர். வீன் மீன்ஸ் என்னென்னா வோல்ட் மீட்டர். அதில் வந்து ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு அப்புறம் டாட் டாட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் குறிக்குது, இது வந்து நெகட்டிவ் குறிக்குது. ஸோ இது என்ன டிசி வோல்ட் மீட்டர். அப்போ இந்த இந்த ரேஞ்ச் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிசி வோல்ட் மீட்டராக யூஸ் பண்ணுறோம். டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் டிசி வோல்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ இது வந்து போட்டுக்கிறாங்கன்னா 200 எம் அப்படின்னா 200 மில்லி வோல்ட்ஸ்னு படிக்கும் நீங்கள். 200 மில்லி வோல்ட்ஸ் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2000 எம்னு போட்டுக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா 2000 மில்லி வோல்ட்ஸ் ஆர் 2 வோல்ட்ஸ்னு சொல்லிக்கிறோம். 2 வோல்ட்ஸ் ரேஞ்ச் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 20 போட்டுக்கிறோம். அப்போ 20 வோல்ட்ஸ்னு எடுத்துக்கோ. டிசியில் வந்து 20 வோல்ட்ஸ் இது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 200 வோல்ட்ஸ் இது. அப்போ டிசியில் வந்து 200 வோல்ட்ஸ் ரேஞ்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதுக்கடுத்தது உங்களுக்கு போனீங்கன்னா 1000 வோல்ட். அப்போ இது வந்து என்னென்னா டிசி வோல்ட்ஸ் வந்து அப் டு 1000 வோல்ட்ஸ் வரலாம் மெஷர் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ வந்து டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 வோல்டேஜ் வரலாம் மெஷர் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அப்படின்ட்டு. இப்போ இந்த டிசி வோல்ட் மீட்டர் அப்படின்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டிக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் பாருங்கள், இங்கே வீன் போட்டுக்கிறாங்க. ஸோ மீன்ஸ் வோல்ட் மீட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அது சைன் வேவ் போட்டுக்கிறனால இது வந்து ஏசி வோல்ட் மீட்டர். அப்போ இது வந்து டிசி இந்த ஆப்ஷன் இந்த ரேஞ்ச் வந்து டிசி வோல்ட் மீட்டராம. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு ஏசி வோல்ட் மீட்டராக யூஸ் பண்ணுறோம். ஏசி வோல்ட் மீட்ரு அதில் ஏசி வோல்ட் மீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே 200 வோல்ட்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க அண்டு 750 வோல்ட்ஸ் வரலாம் மெஷர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அப்போ இந்த ரெண்டும் வந்து டிசி அண்டு ஏசி வோல்ட் மீட்டர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ரேஞ்ச் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏ மீன்ஸ் என்னதான் அம்மீட்டர். ஏன்னா அம்மீட்ரு அண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் அது மீன் பண்ணுறது அப்படின்னா இப்போ அதை டிசி அம்மீட்டர்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு டாட் 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 போட்டுக்கிறாங்க. அப்போ அது டிசி அம்மீட்டர். அப்போ டிசி கரண்ட்டு மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் டிசி கரண்ட்டு. இப்போ டிசி கரண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் கூட பார்த்துட்டிங்கன்னா டிசி கரண்ட் அவன் எவ்வளோ மெஷர் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறான் பாருங்கள். இது வந்து 200 மில்லி வோல்ட்ஸுங்கிறான். சரி சார், 200 மில்லி ஆம்பியர். அதுக்கடுத்து 20 மில்லி ஆம்பியர்.
அதுக்கடுத்து 2000 மைக்ரோ ஆம்பியர்னு ஓடுக்குறாங்க. ஸோ இது வந்து டிசி கரண்ட்டு லோவர் ரேஞ்சு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 10 ஆம்பியர். இது 10 ஆம்பியர் யூஸ் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்க்கு இங்கே சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் வந்து டிசி கரண்ட் வந்து இதாக 10 ஆம்பியர் ரேஞ்ச் வரல யூஸ் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் டிசி கரண்ட் யூஸ் பண்ணுற போது இது 10 ஆம்பியர் ரேஞ்சு, அப்போ இந்த ப்ராஃபிட்க்கு நீங்கள் மேலே மாற்றிக்கணும். இது எஸ்எஸ்எல் கிரவுண்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அம்மீட்டர். என்ன மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி அம்மீட்டர். இது வந்து டிசி கரண்ட் மெஷர் பண்ணுறது. கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். அப்போது வோல்டிமீட்டராகவும் இது அம்மீட்டராக யூஸ் பண்ணிக்கிறோம். டிசி அம்மீட்டர் தான் இதில் காட்டியிருக்கிறான், ஏசி அம்மீட்டர் இதில் கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஹெச்எஃப்இ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் வந்தது ஹெச்எஃப்இ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்எஃப்இ ரேஞ்ச் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம டிரான்சிஸ்டர் வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎனா பிஎன்பிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஒரு டிரான்ஸுடைய அந்த போலாரிட்டி எமிட்டர் பேஸ் கலெக்டர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹெச்எஃப்இ ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹெச்எஃப்இ ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்பிஎனாக இருந்தது அப்படின்னா அது ஹெச்எஃப்இ வேல்யூன்னு ஒன்று வரும் உங்களுக்கு. அது ஹெச்எஃப்இ வேல்யூங்கிற இதில் வரும். ஸோ அதை ஹெச்எஃப்இ வேல்யூ வச்சு நம்ம அது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அது நம்ம பார்க்கலாம். இது வந்து டிரான்ஸ்ஃபர் செக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது ஹெச்எஃப்இ ரேஞ்சுன்றது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் வேவ் அவுட்புட் வரும். இது வந்து இப்போ மீன் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வேவ் அவுட்புட். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து செக் பண்ணணும், ஒரு ஸ்கொயர் வேவ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம பெரும்பாலும் இது வந்து நம்ம புழக்கத்தில் இல்லை உங்களுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் இது கண்டினியூட்டி செக்கிங்னு சொல்லுவாங்க. கண்டினியூட்டி அண்ட் டயோடு செக்கிங் கொண்டிருக்கிறோம். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குதா, ஒரு டெர்மினல் கடையில் ஒரு ரெண்டு டெர்மினல் கடையில் லிங்க் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறக்காம அப்புறம் காம்பவுண்ட் செக் பண்ணுறக்காம இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு டெர்மினல் கடையில் ஒரு வயர் இருக்குது, ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு அது கடையில் லிங்க் இருக்குதா, டிஸ்கனெக்ட் ஆகிருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு அது கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷனும். அதே மாதிரி டயோடு வந்து நம்ம காம்பவுண்ட் செக்கிங், டயோடு டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி காம்பவுண்ட் செக்கிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கே மீன் பண்ணுறா ஓம் மீட்டருங்கிறான். ஸோ ஓம் மீட்டருது அது மின் தடை அளக்கிறக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு இது வந்து மின் தடை அளக்கிறக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஓம் மீட்டர்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 200 ஓம்ஸ் ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2000 ஓம்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20K கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 200K கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2000K ஆல்மோஸ்ட் 2 மெக்வர்லேருந்து இந்த பர்டிகுலர் மீட்டரில் செக் பண்ண முடியும். ஒரு ரெசிஸ்டர் வந்து செக் பண்ணுறீங்கன்னா 2 மெக்வர்லும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது வந்து வோல்ட் மீட்டரு அண்டு டிசி வோல்ட் மீட்டர். இது வந்து ஏசி வோல்ட் மீட்டரு. இது ஏசி சாரி டிசி அம்மீட்டர். டிசி அம்மீட்டர் இது. இது ஹெச்எஃப்இ ரேஞ்சுங்கிற வந்து டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்டே மாதிரி இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயர் பல்ஸ் வெளியில் போகிற. அண்டு இது பார்த்துட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூட்டி ஆப்ஷன் அண்டு டயோடு காமன் செக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓம் மீட்டர் இல்லைங்களா, ஓம் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேலி செக் பண்ணுறதுக்காக. இப்போ வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஓம் மீட்டர் மூணும் ஒரே மீட்டரில் மெரிச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் அது பேரும் நம்ம மல்டி மீட்டர்னு சொல்லிக்கிறோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு பார்க்கலாம். முதல் பார்க்குறீங்க இப்போ முதல்ல நம்ம வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வோல்ட் மீட்டர். வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம டிசி வோல்டேஜ் இப்போ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்ட் மீட்டர் தான் அதிகமாக நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம பாருங்கள் இதுலேருந்து முடிக்கிறேன்னா 200 எம். அப்போ 200 எம் மீன்ஸ் என்னென்ன 200 மில்லி வோல்ட்ஸ்னு அர்த்தம் உங்களுக்கு. அதுக்கடுத்து என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா 2000 எம் அப்படின்னா இப்போ 2000 மில்லி வோல்ட்ஸ். 1000 மில்லி வோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2000 மில்லி வோல்ட்ஸுங்கிற போது உங்களுக்கு 2 வோல்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 வோல்ட்ஸ் ரேஞ்சு. அதுக்கடுத்து 200 வோல்ட்ஸும் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுக்கிறேன். இப்போ ஒரு வந்து ஒரு சார்ஜர் நம்ம சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணுற போது என்னென்னா உங்களுக்கு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள். இப்போ நான் வோல்டேஜ் வச்சுக்கிறேன் நான். இப்போ வோல்ட் மீட்டரில் யூஸ் பண்ணுற போது வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோம். வோல்டேஜ் மெஷர் பண்ணுற யூஸ் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெட் ஃப்ராஃப் இருக்குது இல்லைங்களா, ரெட் ஃப்ராஃப் இது அண்டு எது பிளாக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் குறிக்குது, இது வந்து நெகட்டிவ் குறிக்குது. ஏன்னா டிசிங்கிறதுனால ஸோ டிசியில் வந்து ஒன்று பாசிட்டிவ் இன்னும் வந்து நெகட்டிவ் இல்லைங்களா. அப்போ இது வந்து பாசிட்டிவ் ப்ராஃபும் இது நெகட்டிவ் ப்ராஃபும் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சாரி இந்த எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம வந்து பார்த்தா வோல்டேஜ் செக் பண்ணணும் அப்படி இல்லையா. அப்போ நமக்கு தெரியும் வோல்ட் மீட்டருங்கிறது வந்து என்னென்னா பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆல்வேஸ் இந்த பிளாக் ப்ராஃப் இருக்கு இல்லைங்களா,
இது வந்து கருப்பாயர் வந்து நீங்கள் நோடிக்கணும் அப்படின்னா அந்த லீடு வந்து கிரவுண்டில் வச்சுக்கணும். கிரவுண்டு எர்த்து எல்லாம் ஒன்று தான். இப்போ கிரவுண்டுங்கிறது இப்போ இந்த இந்த போர்டில் வந்து எது கிரவுண்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து ஆல்வேஸ் கிரவுண்டு டெர்மினல் அல்ல எர்த்து டெர்மினல் இருக்கணும். இது வந்து நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுறீங்க, எந்த இடத்துல வோல்டேஜ் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இது எடுத்துகிட்டு போகணும். அப்போ இது வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு, இது கிரவுண்ட் போய் வச்சுட்டு இடத்துல வச்சுட்டு இது வந்து எந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ் வருதானு செக் பண்ணுறீங்களோ அங்கே போய் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்ம இந்த சார்ஜ் சொல்லியிருக்கிறோம். இப்போ சார்ஜிங் வோல்டேஜ் வருதா நமக்கு தெரியும். இப்போ சார்ஜிங் வோல்டேஜ் வருதான்னு இப்போ நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ சார்ஜ் ஏர்லின்னு ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பின் மாத்திரக்கு பதிலாக நம்ம சார்ஜிங் வோல்டேஜ் வருதானு கூட மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டர் கண்ணமீட்டர் இருக்குது, மல்டிமீட்டர் வச்சிருக்கிறீங்க அண்ட் இந்த இடத்துல எத்தனை வோல்ட் சார்ஜிங் வோல்டேஜ் எந்த இடத்துல வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம பின் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல சார்ஜிங் வோல்டேஜ் வருதான்னு பார்த்துட்டு நம்ம பின்னு நல்லா இருக்குதா இல்லை டிஃபெக்டிவ் ஆச்சுங்கிறதுக்கு போகலாம். சரி, இப்போ இது பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல டிசி வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேன். அப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா, இந்த பிளாக் ப்ராஃபிட் இல்லையா, இட் மீன்ஸ் கிரவுண்டு கொண்டு போய் வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த இந்த ஷீடில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எர்த்து தான் உங்களுக்கு, இந்த தகடெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்து மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வசதியாக எங்கே பண்ணுறேன், நான் எனக்கு வந்து இதோட இடத்துல கொண்டு போய் நான் எர்த்தில் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே எர்த்து வச்சுக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் பார்த்துட்டு இந்த படிக்கிற பிசிபியில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த இதில் தான் பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். இந்த டாட் வச்சுக்கிறோம், டெஸ்ட் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறான் இல்லைங்களா, இந்த டெஸ்ட் பாயிண்ட் தான் பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். அப்போ நான் இந்த வோல்டேஜ் வருதானு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வோல்டேஜ் செக் வருதானு செக் பண்ணுறதுக்கு நான் இது என்ன பண்ணிக்கிறேன், கிரவுண்டில் வச்சுக்கிறேன், இடத்துல வச்சுக்கிறேன் நான் இந்த ப்ரா நல்லா பாருங்கள் இடத்துல வச்சுக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறேன், எந்த இடத்துல வோல்டேஜ் வருதானு செக் பண்ணுமோ அங்கே கொண்டு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வருதான் நான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது, இப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 5 வோல்ட்ஸ் வரணும் உங்களுக்கு. அப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட் வச்சு நான் 5 வோல்ட்ஸ் வருதான்னு பார்க்குறேன். அப்போ நம்ம இப்படி வச்சு பார்க்குற போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே வச்சுட்டு நம்ம அல்டிமீட்டரில் பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ நான் பாருங்கள் இது கிரவுண்டில் வச்சுக்கிட்டேன், இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்று போய் வைக்கிறேன் நான், பாசிட்டிவ் டெர்மினல் ஒன்று போய் வைக்கிறேன். அந்த டெஸ்ட் பாயிண்ட் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் பாயிண்ட் ஒன்று போய் வைக்கிறேன். இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்டேஜ் வரணும். ஸோ வச்சுட்டு மல்டிமீட்டர் வச்சு பார்க்குற போது என்னென்ன அப்படின்னா ஒரு வேல்யூ வருது. அது என்னடா வேல்யூ வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி வரும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் 1 வோல்ட் வருது அப்படின்னு ஒரு சில பேர் மீன் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 வோல்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் வரல அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 1 வோல்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வோல்டேஜ் வரல அப்படிம்பாங்க. பட் இதில் ரெண்டுமே என்னென்னா தப்பு தான். அது என்ன அறுத்து அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ, இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல 200 மில்லி வோல்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 200 மில்லி வோல்ட்ஸுங்கிறது 0.2 வோல்ட்ஸ் உங்களுக்கு. அப்போ என்னென்னா நம்ம இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறத விட நீங்கள் இன்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, அதுதான் மீனிங்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு அர்த்தம். அப்போ அவுட் ஆஃப் ரேஞ்சு என்ன, நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணிக்கிறோமோ அதை விட இங்கே வர வோல்டேஜ் அதிகமாக வருதுன்னு அர்த்தங்க. அப்போ புரிஞ்சுக்கிறது என்ன, ஓஹோ 200 மில்லி வோல்ட்ஸ் விட அதிகமாக வருமாட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ் வருது வரலன்னு சொல்லக்கூடாது. மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க அப்படி தான் நினச்சிக்குவாங்க, இந்த இடத்துல வோல்டேஜ் ஒரு சில பேர் 1 வோல்ட் காட்டுது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த இடத்துல வோல்டேஜ் வரல அப்படின்றாங்க. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லை. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, என்ன ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ, ஸோ அதை விட நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாக வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிற 200 மில்லி வோல்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, 200 மில்லி வோல்ட்ஸ் அல்லது 0.2 வோல்ட்ஸ் உங்களுக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் வோல்டேஜ் அதிகமாக வர மாட்டிருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணி 200 மில்லி வோல்ட்ஸ் 2000 மில்லி வோல்ட்ஸ் ரேஞ்சு கொண்டு போகிறோம். அதாவது 2 வோல்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 2 வோல்ட்டுது. அப்போ 2 வோல்ட்ஸ் ரேஞ்ச் இது. அப்போ நான் 2 வோல்ட்ஸ் ரேஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம பிச்சு பார்க்குறேன். இப்பவும் என்னதான் வருது அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற வேல்யூட இன்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே என்ன வோல்டேஜ் அதிகமாக வர மாட்டிருக்குது அப்படின்ட்டு நான் 220 வோல்ட்ஸ் ரேஞ்சு கொண்டு போயிடுறேன். இப்போ 20 வோல்ட்ஸ் ரேஞ்சில் வச்சு போட்டு மறுபடியும் இங்கே மெஷர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எத்தனை வோல்ட்ஸ் வருதுன்னு மெஷர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கரெக்டான வேல்யூ. இப்போ இந்த இடத்துல எத்தனை வோல்ட்ஸ் வருதுன்னு மெஷர் பண்ணிட்டீங்கன்னா 0.2 வோல்ட்ஸ் இந்த வோல்ட் மட்டும் காட்டுது. இந்த பர்டிகுலர் வோல்ட் இது கொஞ்சம் அக்யூரசி டிஃபர் ஆகலாம். பட் இந்த இடத்துல இந்த எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம வந்து டிசி வோல்டேஜ் வந்து சார்ஜிங் வோல்டேஜ்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ சார்ஜிங் வோல்டேஜ் வந்து எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.2 வோல்ட் இந்த இடத்துல வருது ரைட்டுங்களா. நம்ம கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா 5.2 வோல்ட் வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிசிபின்னு நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிபின்னு நல்லா தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் ஷார்ட் கீட் ஆயிருந்ததுன்னா வோல்டேஜ் வராது, ஏன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் வராது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரு இந்த டயோடு, அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஏன்னா வோல்டேஜ் வருது இல்லைங்களா, வேணா ஷார்ட் ஆயிருந்ததுல அந்த அந்த ஷார்ட் பாயிண்டில் வோல்டேஜ் வராது உங்களுக்கு. ஓகே இப்போ இங்கே வச்சு பார்க்குற பாருங்க 5.2 வோல்ட் வருது. அதே மாதிரி இங்கே ஒரு காயில் போட்டுக்கிறாங்க, காயிலுக்கு முன்னாடி வச்சு பார்க்குறேன், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே வோல்டேஜ் வரணும். ஏன்னா காயில்னால அதே வோல்டேஜ் வரணும் உங்களுக்கு, 5.2 வோல்ட் வருது.
அதுக்கு அடுத்தது காயிலோட அவுட்புட் சைடு வச்சு பார்க்குறேன், அங்கேயுமே அதே வோல்டேஜ் வரணும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வோல்ட் மீட்டர் இருக்கிறப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே வோல்டேஜ் எல்லாம் வருதுப்பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிசி வோல்டேஜுங்கிறதுனால நம்ம டிசி வோல்டேஜ் எத்தனை வோல்ட் வருதுன்னா 5.0 வோல்ட் இந்த டெஸ்ட் பாயிண்ட் வருது. இங்கே வச்சு பார்க்குறேன் இங்கேயும் எத்தனை வோல்ட் வருதுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் இதை வந்து நான் என்னோடய இது காமனாக ஒரே இடத்துல வச்சுக்கலாம், இதை நம்ம ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது கிரௌண்டுங்கிறதுனால இங்கே வச்சுக்கலாம், அல்லது இங்கே வச்சுக்கலாம், எங்கே உங்களுக்கு வசதி இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ அதை வச்சு வசதியான இடத்துல வச்சு போட்டு நம்ம இதை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நாங்கள் அங்கே வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட் வச்சு போட்டு எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பாயிண்ட் முதல்ல வச்சுக்கிறேன். அடுத்த டெஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டயோடோடைய கேத்தோடில் வச்சு பார்க்குறேன், டயோடோட கேத்தோடில் எத்தனை வோல்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறேன். மாறி மாறி ஓகே. அப்போ இது ஒவ்வொரு இடத்துல இதை மட்டும் மாற்றிட்டா போதும், நீங்கள் எங்கே அப்படியே இங்கே வச்சுக்கலாம், அப்புறம் இங்கே வைக்கிறோம், அப்புறம் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு இதை மாற்றிட்டு போகலாம். ஸோ இதான் நீங்களுக்கு இது. இதே ஒரு சில ரெண்டு வாங்கினா இங்கே வச்சு என்ன ஆகும்னு கேட்பாங்க. இப்போ 200 வோல்ட்டில் வச்சுட்டு ரேஞ்சில் வச்சுட்டு ஹை ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம லோ வோல்டேஜ் வச்சு பார்க்குறோம், அந்த அக்யூரசி கிடைக்காது உங்களுக்கு. இப்போ அக்யூரசி வராதுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஹை வோல்டேஜ்லாம் வச்சுக்கிறேன் நான், ஹை வோல்டேஜ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் லோ வோல்டேஜ் ரேஞ்ச் செக் பண்ணுறேன் அப்படின்ற போது அந்த அக்யூரேட் வேல்யூ வராது உங்களுக்கு. பாருங்கள் ஒரு சில ரெண்டு வாங்க, இப்போ நான் இது 1000 வோல்ட்ஸ் ரேஞ்சில் வச்சுக்கிறேன், 1000 வோல்ட் ரேஞ்ச் வச்சு போட்டு இங்கே வைக்கிற போது என்ன சொல்லுவா அப்படின்னா, 0.005 வருது அப்படிம்பாங்க, 0.005 வோல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கோ. இப்போ கரெக்டாக அந்த அக்யூரசி கிடைக்காது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோ வோல்டேஜ் வர இடத்துல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதாக வருது அப்படின்னா, அந்த ரேஞ்சு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன ஒன்றுனா மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றது அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிசிபியில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம தெரிஞ்சு போகுது. இப்போ நான் கல்டிட்டு சொருவனா 5 வோல்ட்ஸ் வருது, கரெக்டாக சொருவனோட கொஞ்சம் நேரம் 5 வோல்ட் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்ன வேறு, அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிசி போயிருச்சு, இது சிசி லிசி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம இது பார்த்தோம்னா வோல்டேஜ் அளக்கிறதுக்காக இது வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசி வோல்டேஜ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜிங் வோல்டேஜ் வருதா அப்படின்னுங்கிறக்காக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஒரு பேட்டரியில் இப்போ சார்ஜ் இருக்குதான்னு பார்க்குறோம். இப்போ பேட்டரியில் வந்து டிசி தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஏசி வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாதுனால நம்ம டிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேட்டரி, இப்போ இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குதா இல்லையா அப்படி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ நீங்கள் பேட்டரி சார்ஜ் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஏன்னா பேட்டரியில் நம்ம டிசி வோல்டேஜ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பேட்டரியில் எத்தனை வோல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதில் 3.8 வோல்ட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, 3.8 வோல்ட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து. இப்போ நம்ம இதில் இப்போ பேட்டரியில் சார்ஜ் இருக்குதா இல்லையா, சார்ஜ் இருக்குதா இல்லையாங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் செக் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி தான் நான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், 3.8ங்கிறதுனால நம்ம இதில் வச்சு பார்க்குறீங்க. அப்போ மாதிரி 200 மில்லி வாட்ஸ் வச்சு பார்க்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்டர் ரெண்டுமே தான் உங்களுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸாக இருக்கணும். இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க இது வந்து பி ப்ளஸ்ஸுங்கிறாங்க பாசிட்டிவ் டெர்மினல், அது இங்கே பி மைனஸ் பி மைனஸுங்கிறாங்க அது நெகட்டிவ் டெர்மினல் அது. அப்போ இந்த அவுட்டர் ரெண்டுமே வந்து பாசிட்டிவாகவும் இந்த அவுட்டர் ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டிசியில் வந்து இந்த ரெண்டு அவுட்டர் ரெண்டுமே பாசிட்டிவ், இந்த ரெண்டுமே தான் உங்களுக்கு நெகட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து பாசிட்டிவ், இப்போ வந்து நம்ம ப்ராஃப் கொண்டு வச்சுக்கிறேன் நானது. இப்போ இது வந்து இது என்னது நெகட்டிவ் வைக்கணும் இல்லைங்களா. இப்போ இது வந்து மைனஸில் வச்சுக்கிறேன், இதை கொண்டு போய் ப்ளஸ்ஸில் வச்சுக்கிறேன். வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன வருது, அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு வோல்டேஜ் வந்து நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை விட பேட்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்க மாட்டேருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நான் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் 2000 மில்லி வாட்ஸில் வச்சு போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்போ நெகட்டிவ் தானே இல்லைங்களா, மைனஸ், இது மைனஸுங்கிறது நெகட்டிவ் தானே இல்லைங்களா, நெகட்டிவ் கிரவுண்டு இரத்து எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துக்கிறேன், இதை கொண்டு போய் பாசிட்டிவ் வச்சு பார்க்குறேன் இப்போ எத்தனை வருது அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் என்னதாக வருது அப்படின்னா அவுட் ஆஃப் ரேஞ்சு தான் வருது. அப்போ இன்னொரு வோல்டேஜ் அதிகமாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு, பேட்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னுட்டு நம்ம வந்து 20 வோல்ட்ஸில் வச்சுக்கிறோம். இப்போ 20 வோல்ட்ஸில் வச்சு போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ எத்தனை வோல்ட் காட்டுதுன்னு பார்க்குறோம், இப்போ 3.6 வோல்ட் காட்டுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பேட்டரியில் வந்து சார்ஜிங் வோல்டேஜ் எத்தனை வோல்ட் இருக்குது அப்படின்னா 3.6 வோல்ட் இருக்குது. இப்போ இது வந்து சார்ஜ் இருக்கா இருக்குப்பா, எத்தனை வோல்ட்ஸ் இருக்குதுன்னா 3.6 வோல்ட் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் கடையில் 3.6 வோல்ட் இருக்குது. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டுருக்கலாம். இதை கொண்டு போய் ஹை ரேஞ்சில் வச்சு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, அது புரியாது உங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்னா. அது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள், என்ன வருது, 0.003 வருது. அப்போ என்னென்னா அந்த அக்யூரசி கிடைக்காது. இப்போ முடிஞ்ச வரலாம் நீங்கள் எப்பவுமே லோவிலேருந்து ஹைக்கு போய்க்கலாம். இப்போ லோவில் வச்சு பார்க்குறீங்க, இப்போ லோ வோல்டேஜ் வச்சு பார்க்குற போது என்ன அது அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஓகே வோல்டேஜ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இன்ஃபினிட்டி வருது. மறுபடியும் என்ன நினைக்கிறேன், 220 வச்சுக்கிறேன் நான். இப்போ 20 வச்சுக்கிற போது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, 3.6 வருது. ஒன்று ரெண்டாவது வந்து மாற்றி கொடுத்தா என்ன ஆகுது, ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சு என்ன ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, அப்போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ்ங்கிற பாசிட்டிவ்ங்கிறதுல நெகட்டிவ் ப்ராஃபிட்டு, நெகட்டிவ் இடத்துல பாசிட்டிவ் ப்ராஃபிட் மெஜ்மெண்ட் போய் வச்சு என்ன அப்படின்னா, இங்கே மைனஸ்னு ஒரு குறியிடுவார் அவ்வளோ. அதனால் எதாவது புகஞ்சு கிஞ்சு போகிறது அது மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. மீட்டர் புகஞ்சு போயிரு இல்லை பேட்டரி புகஞ்சு போயிரு அது மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வராது உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுட்டேன் நான். அப்போ ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைக்கிறபோது நான் பண்ணுறேன், ஸோ மைனஸ்னு குறியீடு வந்துருக்குது இல்லைங்களா. அப்போ மைனஸ்னு குறியீடு வந்துச்சுன்னா நீங்கள் மெஷர் பண்ணுறபோது மைனஸ்ங்கிற குறியீடு வந்துச்சுன்னா, ஒன்றும் இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம போலாரிட்டி நீங்கள் மாற்றி சொறி வச்சிருக்கலாம். இப்போ இந்த ப்ராஃபை மாற்றி சொறி வச்சுருப்பீங்க, இதை கொண்டு போய் ப்ளஸ்லேயும் இதை கொண்டு போய் மைனஸ் சொறி வச்சுருப்பீங்க. இல்லை இது கரெக்டாக தான் சொறி வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போலாரிட்டியில் வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு வச்சு காட்டுறேன், இப்போ மைனஸ் வருது. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், ஓ ப்ளஸ் மைனஸ் மாறி வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆப்போசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் கரெக்டாக வருது உங்களுக்கு. இப்போ எத்தனோடு வரணும், 3.6 வோல்ட் கரெக்டாக காட்டுது பாரு. இப்போ நம்ம இப்படி தான் நீங்கள் வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுற போது என்னன்னா, இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வச்சுக்கணும், இது நெகட்டிவ் வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ்க்கு இடையில், ப்ளஸுக்கு மைனஸுக்கு இடையில், இது பாசிட்டிவ் வச்சுக்கிறேன் இது நெகட்டிவ் வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ இது பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இங்கே எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை ஆகுதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம் அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது பேட்டரியில் வந்து சார்ஜ் எத்தனை வோல்ட்ஸ் இருக்குது, 3.6 வோல்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சிசிபின்லாம் இஷ்யூஸ் இருக்குது நம்ம புரியுது வர. ஏன்னா ஒரு சில டைமில் 5.2 வோல்ட் வருது, ஒரு சில டைமில் வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகுது. திடீர்னு அப்படின்னா சிசியில் வந்து காண்டாக்ட் சரி ஆகலைங்கிற புரிஞ்சுக்கிறப்ப சிசி மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த வோல்டேஜ் வந்து விட்டு விட்டு வரதுனால சிசி மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ரேஞ்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிசி வோல்ட் மீட்டர் ரேஞ்ச் யூஸ் பண்ணியாச்சு ரைட்டுங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது இது வந்து ஏசி வோல்ட் மீட்டர். இந்த ஏசி வோல்ட் மீட்டருங்கிறது நம்ம நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸில் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் டெக்னீஷியனாக அது தேவைப்படாது. பட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சும்மா ஏசி வோல்டேஜ் கரெக்டாக வருதா அல்லது முன்ன பின்ன வேரியேஷன் ஆகுதா அப்படி நீங்கள் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இடத்துல வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், நம்மளுக்கு லைனில் வருது நம்மளுக்கு தெரியும், 230 வோல்ட்ஸ் ஏசி சப்ளை வருதுன்னு தெரியும். அண்டு நம்ம 230 வோல்ட்ஸ் வர இடத்துல நம்ம 200 வோல்ட்ஸ் வச்சு பார்த்தா காட்டான மாதிரி ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் முடிஞ்சது தேவைப்படாது, பட் இருந்தால் நீங்கள் நம்ம இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குற அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுற பாருங்கள், இந்த வோல்டேஜ் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து கொண்டு போய் பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட்ல போய் வோல்டேஜ் வருதான் நான் செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் நியர்பையில் இருக்குது. அப்போ அதில் வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணுறோம் ஏசி வோல்டேஜ். இதுக்கு இப்போ ஏசி போலாரிட்டி இல்லாதனால நம்ம இதை பாருங்க, ஃப்ளக் பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஃப்ளக் பாயிண்ட் வச்சு வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேன். ஸோ வோல்டேஜ் என்ன ஆகலை, வரல. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, இங்கே இந்த ஃப்ளக் பாயிண்ட் வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேங்க சார். இன்னொரு ஃப்ளக் பாயிண்ட் சொருவிட்டு வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறேன். 230 வருது இல்லைங்களா, 230 வருது. இப்போ இது வந்து ஏசி வோல்டேஜ். உங்களுக்கு ஏசி நீங்கள் ஏதாச்சும் உங்களால் ஏதாச்சும் வீட்டில் வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா, லோ வோல்டேஜ் வருதா, ஹை வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறது அந்த வீட்டில், லோ இபி லைனில் இல்லைங்களா. இபி லைன்லேருந்து ஹை வோல்டேஜ் வருதா லோ வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் மட்டும் மாற்றிக்கிறீங்க. ஏசி போலாரிட்டி கிடையாதனால, ஏசி போலாரிட்டி கிடையாதனால நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து சும்மா இபிலேருந்து வர வோல்டேஜ் இப்போ உங்களுக்கு எவ்வளோ மாறுதுன்னு மெஷர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து, இது வந்து அம்மீட்டர். இது வந்து லோ ஆப்ஷன் மீட்டருங்கிறனால பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது அம்மீட்டர் வந்து பாருங்கள், இது வந்து 2000 மைக்ரோங்கிற மியூனா மைக்ரோ அது இல்லைங்களா. அப்போ மைக்ரோ ஆம்பியர்னு அர்த்தம். இது வந்து 20 மில்லி ஆம்பியர், இது வந்து 200 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு மெஷர் பண்ணுறது. இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுற போது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்கன்னா நிறைய பேர் மீட்டர் புகைச்சிருவாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட்டர் வாங்கிட்டு போவோம், அப்புறம் வந்து புகைச்சிட்டு வந்துடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மீட்டரில் கொண்டு போய் வச்சு போட்டு கொண்டு போய் வோல்டேஜில் சொருவாங்க. வோல்டேஜில் கொண்டு போய் அதுவும் ஏசியில் கொண்டு போய் சொருவா, டப்புன்னு மீட்டர் புகஞ்சு போயிடும். ஸோ அம்மீட்டர் யூஸ் பண்ணுற போது மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். அந்த சீரீஸ் கனெக்ஷன் நிறைய பேர் புரியாது உங்களுக்கு. இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனா என்னென்னா உங்களுக்கு புரியாது. ஒரு அம்மீட்டர் வந்து சீரீஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு
நான் ஒரு எல்இடி பல்ப் வச்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த எல்இடி பல்ப் வந்து ஒரு எல்இடி பல்ப் வச்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த எல்இடி பல்ப் எரியணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த எல்இடி பல்ப் எரியணும் அப்படின்னா இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகணும் இல்லைங்களா. கரண்ட்டு பாஸ் ஆகணும். கரண்ட் பாஸ் ஆகணும்னா வோல்டேஜ் கொடுக்கணும். இப்போ வோல்டேஜுங்கிறது சோர்ஸ் வச்சு வோல்டேஜ் கொடுக்கணும். இது எல்இடி ஏனோட இது டயோடு ஃபேமிலியில் வரதுனால இதுக்கு ஏனோடு கேத்தோடு இருக்குது இல்லைங்களா. இது வந்து இந்த லென்த்தி டெர்மினல் வந்து நீ இது வந்து பாசிட்டிவ் குறிக்குது. எதை குறிக்குதுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் குறிக்குது. இந்த இது வந்து பாசிட்டிவ் குறிக்குது, இது வந்து நெகட்டிவ் குறிக்குது உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேட்டரி வச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பேட்டரியில் ஆல்ரெடி பார்த்த 3.6 வோல்ட் இருக்குது. இது 3 வோல்ட் கொடுக்கல, நான் 3.6 வோல்ட் கொடுக்குறேன். ஓகே நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதில் என்ன போட்டுக்கிறேன் பாருங்கள், இது பாசிட்டிவ்னு போட்டுக்கிறாங்க. இது இது வந்து பார்த்துட்டு இது பாசிட்டிவ்னு போட்டுக்கிறாங்க, இது நெகட்டிவ்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து ஏனோடுக்கு பாசிட்டிவ் கொடுத்து கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தோம்னா நம்ம சொல்ல படிச்சிருப்போம் ஃபார்வர்டு பயஸ்ன்னு படிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங்கில். ஃபார்வர்டு பயஸ் ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட் எரியணும். இப்போ நான் ஃபிக்ஸ் பார்க்குற பாருங்கள், லைட் எரியணும். அது லைட்டு அண்டை போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா வோல்டேஜ் வந்து நம்ம 3.6 வோல்ட் கொடுக்குற போது புகஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு எல்இடி வச்சு பார்க்கலாம். அவ்வளோதான், இதுவும் புகஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம 3.6 வோல்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த எல்இடி வந்து 3 வோல்ட் எல்இடிங்கிறதுனால நம்ம 3.6 வோல்ட் கொடுக்குற போது புகஞ்சிடுது. அப்போ வோல்டேஜ் நீங்கள் குறைச்சாகணும், 3 வோல்ட் தான் கொடுக்கணும். சரி இருக்கு, அது அது பேசிக்கலாம் உங்களுக்கு. சரி இப்போ இது வந்து என்னென்னா அம்மீட்ரு, கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த அம்மீட்டர். இது அம்மீட்டர் நம்ம சீரீஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் சார்ஜ் இருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். சரி இது வேண்டாம் உங்களுக்கு, இதில் வந்து வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இன்னொரு பேட்டரி எடுத்துருக்குறோம்னா அது வந்து 3.6 வோல்ட் இருந்தங்காட்டி ரெண்டு பல்ப்பு நம்ம புகஞ்சிட்டோம். ஏன்னா இது வந்து 3 வோல்ட்ஸ் பல்ப்பு தான் இது. அப்போ நம்ம வந்து 3.6 வோல்ட் கொடுக்குறபோது பல்ப் புகஞ்சி வச்சு, ரெண்டு புகஞ்சி வச்சு, ஸோ அதை தூக்கி வர வேண்டிட்டோம். இப்போ இந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கலாம். 3 வோல்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா வோல்ட் மீட்டர் கொண்டு வரேன், கரெக்டுங்களா. வோல்ட் மீட்டர் கொண்டு வைக்கிறேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையில, இப்போ ப்ளஸுக்கு மைனஸ் கிடையில எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம். இதுலேயும் 3.6 தான் இருக்குது. அப்போ இதை கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன புகஞ்சு தான் போயிடும். அப்போ நம்மளுக்கு இது எத்தனை வோல்ட் வேணும் அப்படின்னா 3 வோல்ட் இருக்கிற மாதிரி பேட்டரி இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். 3.6னா நம்ம ரெசிஸ்டர் போட்டு வோல்டேஜ் குறைக்கணும், பட் அதுக்கான டைம் இப்போ இல்லை உங்களுக்கு. சரி இருக்கட்டும், நான் இது உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு நிமிஷம். சரி இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன் அப்படின்னா ஒரு அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ சீரீஸ் கனெக்ஷன் வச்சிங்களா, இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, வோல்டேஜோடைய பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு அம்மீட்டர் வந்து நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியுதுங்களா. இப்படி போயிட்டு அம்மீட்டரில் போயிட்டு அப்புறம் தான் நீங்கள் லோடுக்கு போகணும். அந்த லோடுடைய பாசிட்டிவ், இது லோடுடைய நெகட்டிவ். அப்புறம் கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிளாக். இதை சோர்ஸ்னு சொல்லுவாங்க. எதுலேருந்து சப்ளை கொடுக்குறீங்க, பேட்டரியாக இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ பாருங்கள் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ நம்ம இங்கே கொடுக்குறது வோல்டேஜ், போகிறது வந்து கரண்ட்டு. வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட்டு போகும். இப்போ எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த சர்க்கியூட் வழியே இப்போ கரண்ட் ஃப்ளோ நடக்குது இல்லைங்களா. இப்போ ஐயோட ஐ பாஸ் ஆகுது. அந்த ஐயோட வேல்யூ, கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அம்மீட்டர் என்னென்னா எஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ போகிற இடையில கட் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு. இப்போ இதை தான் நான் உங்களுக்கு இங்கே பண்ணி காட்ட போகிறேன் நான். இப்போ இதை வந்து எப்படின்னா இதில் அம்மீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பேட்டரிங்கிற வந்து இது சோர்ஸ், டிசி சோர்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். இப்போ பேட்டரியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ், இது பேட்டரியோட நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது வந்து இங்கேருந்து பாருங்கள் பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து. இப்போ நான் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ்லேருந்து இது போகணும், அம்மீட்டர் போகணும். அம்மீட்டர் இருந்து வெளியில் வருது இல்லைங்களா, வெளியில் வர்றது போய் நம்ம லோடு கொடுக்கணும். அப்போ நான் நான் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பாசிட்டிவ். இதை பாசிட்டிவ் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா சீரீஸ் கனெக்ஷன். இப்போ பாருங்கள் இதிலிருந்து இப்போ நம்ம அம்மீட்டரில் வச்சுக்கணும். முக்கியமாக முடிஞ்ச வேலை உங்களுக்கு என்னென்னா அந்த ஆம்பியர் வந்து எத்தனை ஆம்பியர் இங்கே லோடு போதோ அதை விட நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். இல்லைன்னா மோட்டர் மீட்டர் வந்து புகஞ்சு வரக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ ஹை ரேஞ்சில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இது வந்து 10 ஆம்பியர், அது இதில் செலக்ட் பண்ணால் தான் நம்ம 10 ஆம்பியர். இது இப்போ நம்ம வந்து 200 mA ரேஞ்ச் வச்சுக்கிறேன் நான். இப்போ 200 இதாக அம்மீட்டர் தான் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அம்மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 200 mA, இது 20 mA,
இது 2000 மைக்ரோ ஆம்பியர். அப்போ நம்ம இதில் ஹை ரேஞ்சில் வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ். ஸோ அந்த ஏதோ மீட்டர் பாருங்கள், இதில் வந்து அம்மீட்டர் போகுது, அம்மீட்டர் நம்ம வச்சுருக்கிறோம். இது வந்து அம்மீட்டராக யூஸ் பண்ணிக்கிறோம் சீரீஸில் வரணும். அது அப்போ நான் இங்கே என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வச்சுக்கிறேன் நான். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம ப்ளஸ்லேருந்து பாருங்கள் எதுக்கு போகுது, ப்ளஸ்லேருந்து எதுக்கு போகுதுன்னா அம்மீட்டர் போகுது, அம்மீட்டரோட ப்ளஸ்ஸில் போகுது. போயிட்டு அம்மீட்டரோட மைனஸ் இது, அம்மீட்டரோட மைனஸ் இது. ஸோ அம்மீட்டர் மைனஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எது கொடுக்கணும்னா லோடு கொடுக்கணும். இப்போ இனிமேல் தான் லோடு கனெக்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் பண்ணலாம். இப்போ இது லோடு கொடுக்கணும், லோடோட எது கொடுக்கணும், ப்ளஸ் ஒன் போய் கொடுக்கணும். இது கொடுங்க பார்க்கலாம். வர 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 இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதான் லோடு. நம்ம இந்த எல்இடி பல்ப்பு நம்ம லோடாக யூஸ் பண்ணிக்கிறோம். லோடு இதில் வந்து ஏனோடு இது வந்து கேத்தோடு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் வரப்போ. இப்படி பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து பேட்டரியோட பாசிட்டிவ் பாருங்கள், பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து மீட்டருக்கு போயிட்டு. ஸோ மீட்டருந்து வெளியில் வர ஒயர், மீட்டருந்து வெளியில் வர ஒயர் வந்து இப்போது இது வந்து இப்போ நம்ம இப்படி பாருங்கள். இப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது, இப்படி தான் சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்யூட் பாருங்க. ஓகே, இப்போ டச் பண்ணுங்கண்ணா. அதில் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த இப்போ இந்த லோடு வழியே பாஸ் ஆகிற கரண்ட் இதில் காட்டணும். இப்போ பல்பு எரியுதோணும், எரியணும் பல்பு எரியுதுங்களா? ஆ, பல்பு எரியுது பாருங்கள். இப்போ இது வழியே போகிற கரண்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்இடிங்கிற லோடு வழியாக எவ்வளோ, இப்போ நம்ம மில்லி ஆம்பியர் வச்சுக்கிறோம், 200 மில்லி ஆம்பியர் வச்சுருக்கிறீங்க பாருங்கள். ஓகே, ஆ 200 மில்லி ஆம்பியர் வச்சுருக்கிறீங்க. அப்போ காட்டுற போது 105 ஒரு வேல்யூ காட்டுது. அப்போ 105 106 ஒரு வேல்யூ காட்டுது. அப்போ இதுதான் கரண்ட்டு. இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த பர்டிகுலர் எல்இடி வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா 105 மில்லி ஆம்பியருங்கிற கரண்ட் போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னென்னா இது சீரீஸ் கனெக்ஷன். இது வந்து நீங்கள் வந்து பேரலாக பண்ணிங்கன்னா காட்டாது. அப்போ நான் எப்படி கொண்டு போயிருக்கிற பாருங்கள், இப்போ நான் எப்படி கொண்டு போயிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மீட்டருக்கு போகுது, உள்ளார போயிட்டு அப்புறம் வெளியிலேருந்து வருது. ஸோ வெளியிலேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்இடி பல்போடைய ஏனோடு கொடுத்துருவோம். ஏனோடு கொடுத்து போட்டு இப்போ கேத்தோடு கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நானே வச்சு பண்ண பாருங்க, கேத்தோடு கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரது சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன்கிற புரியாது, நிறைய பேர் புரியாது. இப்போ பாருங்கள் இப்போ இதுதான் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பு வந்து இந்த பல்பும் அம்மீட்டர் வந்து சீரீஸில் வரணும் பாருங்கள். இப்போ லோடு கரண்ட் காட்டுது, இதுதான் கரண்ட் மெஷர் பண்ணுறது. சீரீஸுக்கு மெஷர் பண்ணி பார்த்து தான் கரண்ட் காட்டும். ஸோ பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மீட்டர் போயிட்டு, அம்மீட்டர் வந்து வெளியில் வந்து லோடு போயிட்டு, லோடு வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் அம்மீட்டர் யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டு தெரியாதனமாக அம்மீட்டர் எடுத்துகிட்டு போய் பேரலாக கொடுத்தீங்கன்னா மீட்டர் வந்து புகஞ்சு போயிடும், மல்டிமீட்டர் புகஞ்சு போயிரு. ஸோ இது வந்து அம்மீட்டருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஹச்எஃப்இ ரேஞ்சு. இந்த ஹச்எஃப்இ ரேஞ்சுங்கிறது என்னென்னா இந்த ஒரு டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு டிரான்சிஸ்டர், இது எலக்ட்ரானிக்ஸில் வந்து இது ஒரு உங்களுக்கு தெரியுது செமிகண்டக்டர் டிவைஸ், இது ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்ஸ் வந்து இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த டிரான்ஸில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்பிஎனா பிஎன்பின்னு இதில் மென்ஷன் பண்ண மாட்டான். இந்த ஒரு டிரான்ஸில் வந்துட்டு இதில் என்பிஎனா பிஎன்பின்னு மென்ஷன் பண்ண மாட்டான் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இதில் கான்ஸ்டண்ட்டாக வந்து இதில் நம்மளோட அந்த லீட்ஸ் எமிட்டர் பேஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த எமிட்டர் பேஸ் கலெக்டர் கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வராது. இந்த இது வந்து மாறி வரும், ஒவ்வொரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அந்த T0 பேக்கேஜ், T1 பேக்கேஜ்லாம் வரும், இந்த போலாரிட்டி மாறி மாறி வரும். அப்போ என்ன அப்படின்னா இது என்பிஎனா பிஎன்பியா அப்படின்றதும் தெரியாது. அதே மாதிரி எமிட்டர் பேஸ் கலெக்டர், இந்த டிரான்ஸ் வந்து விச் ஒன் இஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் அண்ட் பேஸ் உங்களுக்கு தெரியாது. இப்போ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதில் வந்து இது ஹச்எஃப்இ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, இந்த ஹச்எஃப்இ வேல்யூன்னு வச்சுவாங்க. இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டிரான்ஸ் எடுத்து நீங்கள் இதில் வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்செர்ட் பண்ணி பார்க்குறோம், இதில் ஒரு வேல்யூ வரும், அதாவது 300 to 500 ஒருக்குள்ள ஒரு வேல்யூ வரும், 300 to 500 ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது ஹச்எஃப்இ வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நான் இங்கே என்பிஎன் போட்டுக்கிறேன், இங்கே பிஎன்பின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ் வந்து நான் என்ன இதில் இன்செர்ட் பண்ணி பார்க்குறேன், அந்த ஹச்எஃப்இ வேல்யூ வருதான்னு பார்க்குறோம். இப்போ ஹச்எஃப்இ வேல்யூ வருதான்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் இது நிறையா ஒவ்வொரு மாற்றி மாற்றி சொல்லி பார்க்கணும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இந்த டிரான்ஸ் எடுத்து போட்டு இப்படி ஹச்எஃப்இ வேல்யூ வருதான்னு பார்க்குறேன். அதாவது 300 ஒரு 500 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வருங்க, பார்க்கலாம். இதில் வந்து வருதான்னு பார்க்குறோம், எதுவும் 00 தான் வருது. அடுத்து இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே மறுபடியும் இந்த போல் சொருகி பார்க்குறேன், வருதான்னு பார்க்குறோம், இல்லை. இதே ஆப்போசிட்டில் மறுபடியுமே மாற்றி சொருகி பார்க்குறேன், அந்த ஹச்எஃப்இ வேல்யூ வருதான்ட்டு 00 தான் வருது. மறுபடியும் கொண்டு போய் இதெல்லாம் சொருகி பார்க்குறேன்,
வேல்யூ வருதானே வரல, 0 0 தான் வருது. மிச்ச ஃபீ ரேஞ்சு தான் வச்சுருக்கிறேன். சரி, இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒன்று போய் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லி பார்க்கணும் அந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வருதான்ட்டு. அது 0 0 தான் வருது. அப்புறம் இதே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா, இந்த போலில் சொல்லி பார்க்குறேன் ஹெச்எஃப்இ வேல்யூ வருதான்ட்டு வரல. இதை மறுபடியும் திருப்பி ஆப்போசிட்டில் சொல்லி பார்க்கணும் அந்த வேல்யூ வருதான்ட்டு. இது சரியாக காண்டாக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த மென்டில் 0 தான் வருது. இது 0 தான் வருது. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே 0, சும்மா எல்லாமே 0 0 வரும். இங்கே வச்சால் 0 0 வருது பாருங்கள். இங்கே 1 வருது, அதுவும் கிடையாது. அப்போ ஆப்போசிட் சொல்லி பார்க்குறேன், வேல்யூ வரணும் வரல. இங்கே சொல்லி பார்க்குறேன், 1 தான் வருது வரல. மறுபடியும் திருப்பி இதுலேயும் சொல்லி பார்க்குறேன் வரல, இதுலேயும் சொல்லி பார்க்குறேன் வரல. சார், எதுலேயுமே வரலன்னு அர்த்தம், ஹெச்எஃப்இ வேல்யூ வரல அப்படின்னு அர்த்தம்னா அந்த மீட்டர் சரியாக காட்டலன்னு அர்த்தங்க. இப்போ தான் ஒரு வேல்யூ வருது, இந்த காண்டாக்ட் ஆகலையான்னு தெரில. ஓகே, அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டர் இல்லைங்களா, இது வந்து லோ குவாலிட்டி மீட்டருங்கிறதுனால இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, இந்த ஆப்ஷன்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைங்க. ஸோ அதனால் வந்து இதில் வேல்யூ காட்டல, அந்த ஹெச்எஃப்இ வேல்யூ காட்டலைங்கிறனால நான் மீட்டரை மாற்றிக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண, நான் வேறு கொஞ்சம் மாஸ்டருக்கு இல்லைங்களா ஒரு பிராண்டட் மீட்டர் எடுத்துகிட்டேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வச்சுக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க, என்பிஎன் பிஎன்பின்னு போட்டுக்கிறானுங்க. இப்போ என்பிஎன் பிஎன்பின்னு ஒவ்வொரு ஆப்ஷனும் அதில் வச்சு பார்க்குற பாருங்க. இப்போ பாருங்கள் இதில் நல்லா காட்டணும், எனது பிராண்டட் மீட்டர் அப்படிங்கிறனால. இப்போ இது ஹெச்எஃப்இல் என்னது இன்ஃபினிட்டி அவுட் ஆஃப் ரேஞ்சு வருது, அப்போ அது கிடையாது. மறுபடியும் இதை திரைக்கு இதில் சொல்லி பார்க்குறேன், 0 0 வருது, அதுவும் கிடையாது. இது அப்படியே ஆப்போசிட் மறுபடியும் இப்படி, ஏன்னா இதை நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் சொல்லி பார்க்குறேன், அப்போ 0 0 வருது, அதுவும் கிடையாது. மறுபடியும் இது திருப்பி இங்கே சொல்லி பார்க்குறேன், அவுட் ஆஃப் ரேஞ்ச் வராது, அதுவும் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து என்பிஎன் இல்லைங்கிற மாதிரி கன்க்ளூஷன் வந்துடுறேன், ஏன்னா எல்லா ரேஞ்சும் பார்த்துட்டேன் நான். அடுத்து இங்கே இதில் சொல்லி பார்க்குறேன், என்பிஎன்பிங்கிற ஆப்ஷன் சொல்லி பார்க்குறேன், ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது, அதுவும் இல்லை. அடுத்து இங்கே இதை சொல்லி பார்க்குறேன், 0 0 வருது, அதுவும் இல்லை. அப்போ ஆப்போசிட் பண்ணுறப்போ இதை திருப்பி வச்சு பார்க்குற பாருங்கள். இப்போ இதுதான் ஹெச்எஃப்இ வேல்யூன்னு வருது. இந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வர்ற போது நான் புரிஞ்சுக்கிறேன், இதுதான் நம்ம கரெக்டாக கான்ஃபியர் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பார்க்குற போது என்னென்னா, இப்போ நம்ம இங்கே லீட் பண்ணிக்கிற வந்து பிஎன்பி. அப்போ இந்த டிரான்ஸ் வந்து பிஎன்பி டிரான்ஸ்டர், இந்த கையில் இருப்பது அங்கே இருக்கு பார்த்துக்கிறது பிஎன்பி டிரான்ஸ்டர். அந்த பாருங்கள் இப்போ இந்த லெக் சைடு பாருங்கள், இது என்னங்கிறானா, இது எது மேலே வருது, நேர் எமிட்டர் நேர் வர்றதுனால இது வந்து எமிட்டர், சென்டர் வந்து கலெக்டர், இந்த கடைசி ஒன்று வந்து என்னென்னா உங்களுக்கு பேஸ். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எமிட்டர் கலெக்டர் பேஸ். அப்போ இந்த டிரான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்துக்கிறோம், இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த டிரான்ஸ்டர் வந்து இந்த மறுபடி பார்த்தீங்கன்னா பிஎன்பி. அந்த பிஎன்பி டிரான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது கலெக்ட் எமிட்டராமல் இது கலெக்டராமல் இது பேஸாகவும் இருக்காது. இது நீங்கள் நெட்டில் ஓட்டு பாருங்கள், இந்த 10 15 ஓட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்டர் கூட நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு டிரான்ஸ்டர் எடுத்துக்கிறேன் நான், வேறு இன்னொரு டிரான்ஸ்டர் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ இது அதே மாதிரி தான், இது என்பிஎனா பிஎன்பியானா நமக்கு தெரியாது, அதே மாதிரி எமிட்டர் பேஸ் கலெக்டர் நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஹெச்எஃப்இ ரேஞ்சில் வச்சுட்டு இதில் நம்ம அதே மாதிரி சொரி சொரி வந்து ஹெச்எஃப்இ வேல்யூ வருதான்னு பார்க்குறோம். அந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வருதான்னு பார்க்குறேன், அது ஒரு வேல்யூ வரணும் இல்லைங்களா. பாருங்கள் இது ஒன்று வருது, அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது, அதுவும் கிடையாது. மறுபடியும் இங்கே வச்சு பார்க்குறேன், 0 0 வருது, அதுவும் கிடையாது. அப்புறம் இதுலேயே அப்படியே ஆப்போசிட் திருப்பியும் சொல்லி பார்க்குறோம், வேல்யூ வருதான்னு. ஸோ ஓகே, ஒரு வேல்யூ வருது, 186 ஒரு வேல்யூ வருது, புரியுங்களா, 186 ஒரு வேல்யூ வருது. அப்போ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறபடி பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஏன்னா இங்கே வந்து இந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வரதுனால என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து எமிட்டராமு, அது சென்டர் வந்து கலெக்டராமு, இது வந்து பேஸாகவும் வேலை செய்யுது. வேறு வேணால் வருதானு வேணால் பார்க்கலாம், நீங்கள் வரக்கூடாது, வேறு எதுலேயும் வராது பாருங்கள். இது என்ன வருது, அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. இங்கே வச்சு பார்க்குறேன், 0 0 வருது. இதுவும் ஆப்போசிட் வச்சு பார்க்குறேன், அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. இங்கே வச்சு பார்க்குறேன், 0 0 வருது. ஸோ ஒன்றே ஒன்று இதுதான் மேட்ச் ஆகும். இப்போ இதில் பாருங்கள் அந்த வேல்யூ வருது, இப்போ இது என்ன வருது, அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் வருது. இப்போ இதை வச்சு பார்க்குறேன்,
ஜீரோ ஜீரோன்னு தான் வருது. திருப்பி வச்சு பார்க்குறேன், ஜீரோ ஜீரோ தான் வருது. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹெச்எஃப்இ வேல்யூ வருது. ஸோ ஒன் அப்படின்னு வருது. அப்போ அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே சொல்லி படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர், அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் லீடு இது, அண்டு இது வந்து சென்டர் வந்து கலெக்டர் லீடு, அண்டு இந்த ஒன்று வந்து பிஎஸ் லீடு. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு என்பிஎனா பிஎன்பின்னு தெரியல. இப்போ இது நெட்டில் ஓட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த நம்பர் தூக்கி நெட்டில் ஓட்டு பார்த்தா என்பிஎனா பிஎன்பின்னு வந்துடும். பட் இருந்தாலும் இப்போ நெட்டெல்லாம் வர நெட்டு இன்டர்நெட்டெலாம் வராத காலத்துலேயே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆப்ஷன் வச்சு இது என்பிஎனா பிஎன்பின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஹெச்எஃப்இ ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெச்எஃப்இ ரேஞ்ச் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது உங்களுக்கு எப்பவும் தெரியும், உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி செக்கிங்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இந்த கண்டினியூட்டி செக்கிங் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்குதானு பார்ப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம ஒரு பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிங்க் லிங்க்னு என்ன, இப்போ ஒரு ஒயர் எடுத்துருக்குறேன் நமக்கு, ஒரு ஒயர் ஏசி கார்டுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஏசி கார்டு வந்து உள்ளார ஒயர் எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற கம்பி கட் ஆயிருச்சா, அல்லது இந்த கம்பி கட் ஆயிருச்சா, உள்ள இந்த ஒயர் நல்லா இருக்குதா அப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம ஏசி கார்டு இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ அந்த ஏசி கார்டை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த ஹெச்எஃப்இ இதில் வந்து அதாவது என்னென்னா இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன் இல்லைங்களா, கண்டினியூட்டி ஆப்ஷன் இது ஆக்சுவலாக இதில் வச்சுக்கிற போது உங்களுக்கு என்னென்னா இதில் வந்து வெளியில் வந்து வோல்டேஜ் வெளியில் வரும். இதில் எத்தனை வோல்ட் வருன்னா 3 வோல்ட்ஸ் வெளியில் வரும். இப்போ இதில் வந்தீங்கன்னா இந்த இதில் அது வச்சுக்கிறீங்களா, இந்த என்ன வேல்யூ கண்டினியூட்டி வச்சுக்கிற போது இந்த மல்டிமீட்டர்லேருந்து உங்களுக்கு வெளியில் அவுட்புட்ஸில் வந்து 3 வோல்ட்ஸ் வரும். அது வேணால் நம்ம அங்கே வருங்க, இது ஒரு வோல்ட் மீட்டர் வச்சோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் வோல்ட் மீட்டர் வச்சுக்கிறேன் நான், கரெக்டுங்களா? இந்த வோல்ட் மீட்டர் வச்சுட்டு இது 3 வோல்ட்ஸ் வருதானு இப்போ கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு என்னை பொறுத்தவரை இல்லை 3 வோல்ட் வெளியில் வரணும். இப்போ இந்த பர்டிகுலர் மீட்டர் வந்து இப்போ நம்ம இதில் இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன் வைக்கிற போது இதில் வந்து 3 வோல்ட் வெளியில் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த மீட்டர் வச்சுட்டு இதில் வோல்ட் மீட்டர் ரேஞ்சில் வச்சுக்கிறேன், டிசி வோல்டேஜில் வச்சுட்டு இதில் வோல்டேஜ் வருதானு செக் பண்ணி பார்க்கலாம், 3 வோல்ட்ஸ் வருதானு பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி 3 வோல்ட்ஸ் வரணும். இப்போ வரைங்க இது ப்ளஸில் வச்சுக்கிட்டேன், இப்போ இதை மைனஸ் வச்சுக்கிட்டு இதில் இதில் பார்க்கணும். இப்போ இதில் 3 வோல்ட்ஸ் வரணும், ஆல்மோஸ்ட் 3 வோல்ட் வருது. இப்போ என்ன சொல்ல வந்தேன், இப்போ இந்த கண்டினியூட்டிங் ஆப்ஷன் வச்சுருக்கிற போது இந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லீடில் இந்த இல்லைங்களா இந்த ப்ராஃபிட் வந்து ப்ளஸ் மைனஸ் கடையில் 3 வோல்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒயரை செக் பண்ணுறேன் இல்லைங்களா. இந்த ஒயரை செக் பண்ணுறது அப்படின்னா என்ன, இதில் கரண்ட்டு போகுதான்னு பார்க்குறேன். இந்த கரண்ட்டு போச்சுன்னா இந்த ஒயர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கரண்ட்டு போகலைன்னா ஒயர் கட் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இப்போ கரண்ட் எப்போ போகுது, வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதுலேருந்து வர வோல்டேஜ் இதில் கொடுத்து இது வழியாக அந்த கரண்ட்டு போகுதான்னு பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் என்ன பண்ணிட்டு பாருங்க, மைனஸ் கொடுத்துட்டேன். அப்போ ஒன்று மைனஸ் கொடுத்துட்டேன், அப்போ என்ன கொடுக்கணும், இன்னொன்று பாருங்க, மைனஸ் கொடுத்துட்டேன் நான். அப்போ இங்கே என்ன கொடுக்குறேன், ப்ளஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ என்ன அது வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் பாஸ் ஆகும்னு வச்சுக்கு போய்ங்க. அப்போ இது வழியாக என்ன போயிட்டு இருக்குது, கரண்ட் போகுது, அந்த ஒயர் வழியாக கரண்ட் போகுது. இப்போ உள்ளார் ஒயர் நல்லா இருக்குதா, கட் ஆகி போச்சா, நல்லா இருக்குது. ஏன்னா ஒயர் கட் ஆகிருந்தேனா உங்களுக்கு கரண்ட் போயிருக்காது. அப்போ கரண்ட் போயிருக்காத போது நம்மளுக்கு என்ன ஆகாது, அந்த பசர் சவுண்டு வந்திருக்காது. அப்போ அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இந்த ஒயர் நான் இந்த லைன் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்க்குறீங்க, இப்போ வரீங்க இதில் வோல்டேஜ் கொடுத்துறேன், இப்போ கொடுக்க போகிறேன். வோல்டேஜ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த ஒயர் வழியே கரண்ட் போகுது. எத்தனை வோல்ட் கொடுத்துருக்குறீங்க, 3 வோல்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இது +3 இது -3. இப்போ வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் போகுது, கரண்ட் எப்பவும் +லேருந்து மைனஸ் நோக்கி தான் போகுது. அப்போ இந்த ஒயர் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ எர்த் ஒயர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எர்த் ஒயர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக என்னன்றா செக் பண்ணுறோம், ஓகே எர்த் ஒயரும் நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த ஒயரும் நல்லா தான் இருக்குதுன்னு கன்க்ளூஷன் வரும். இதுதான் இந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன். அப்போது ஒரு ஒயர் இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒரு கண்டக்டர் தான், இன்னும் சில சொல்ல போனால் ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டருக்கு உள்ளார லிங்க்கு இருக்குதா இல்லையா, இப்போ லிங்க் இருக்குது ஆனால் லிங்க் கட் ஆகி போச்சு அப்படின்றக்காக தான் இந்த கண்டினியூட்டி மோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்ம ஒயர் இது வந்து உள்ளார காப்பர் ஒயர் தான் இது. இப்போ இது காப்பர் ஒயருக்குள்ள நம்ம பார்த்தோம், அது வரையே கரண்ட் போ வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பி பார்த்தோம். இப்போ கரண்ட் போகிறதுனால அந்த ஒயர் நல்லா தான் இருக்குன்னு கன்க்ளூஷன் வந்துட்டேன் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் ஒன்றரை செக்கிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபியூஸ் எடுத்துருக்குறேன் நான். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸில் இந்த ஃபியூஸ் எடுத்துருக்குறேன் நான். இப்போ இந்த ஃபியூஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃபியூஸுங்கிறது வந்து இது ஒரு கண்டக்டர் தானே, ஃபியூஸுங்கிறது ஒரு கண்டக்டர் தான் இது. இப்போ இந்த ஃபியூஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், இது உள்ளார லிங்க் கட் ஆகிருக்குதா இல்லை நல்லா இருக்குதா நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே தான் இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு நான் அதில் வோல்டேஜ் கொடுக்குறேன். இப்போ 3 வோல்ட் தானே வச்சுருக்கிறேன், அப்போ 3 வோல்ட் கொடுக்குறேன், இது +3 கொடுக்குறேன். இப்போ இங்கே -3 கொடுக்க போகிறேன். அப்போ ஃபியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, இது வழியே கரண்ட் போகுது. இப்போ கரண்ட் போகிற போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பஸ்ஸர் சவுண்டு வரணும்,
அது இல்லாமல் இந்த கரண்ட்டு போகிற பாத்தில் என்ன ரெசன்ஸ் வேல்யூ இருக்குன்னு அது காட்டுங்க. இந்த கரண்ட் போகிற பாத்தில் என்ன ரெசன்ஸ் வேல்யூ இருக்குன்னு காட்டு. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ என்னால் இங்கே வந்து அந்த கன்வெர்ட்டி சவுண்டு வரல, அது இல்லாமல் ஓப்பன் சர்க்யூட்டு, ஓப்பன் சர்க்யூட்டில் ரெசன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. அப்போ என்ன தகவல் புரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ லிங்க்கு கட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க லிங்க் கட்டாக இருக்குதுன்னு? சவுண்டு வரல. ஏன் சவுண்டு வரல? அதில் ரெசன்ஸ் வேல்யூ காட்டில் ஜீரோஸ் காட்டில். ஏன்னா இதில் என்ன போகல, கரண்ட் போகல. இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இந்த கண்டினியூட்டி கிராஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு லிங்க் இருக்குதா இல்லையா, ஒரு லிங்க் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன், நான் ஒரு ஸ்பீக்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்பீக்கருக்குள்ளார காயில் தான் இருக்குது இல்லையா, காப்பர் ஒயர் தான் சுற்றிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கிற காயில் கட்டாக இருக்குதா அல்லது உள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் லிங்க் இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டினியூட்டியில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பி பார்க்குறேன். இப்போ கரண்ட் போகுதா இல்லையான்னு பார்க்குறோம். கரண்ட் போச்சுன்னா உள்ள இருக்கிற காயில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், கரண்ட் போகலன்னா உள்ள இருக்கிற காயில் கட்டாகி போச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ என்னது அப்படின்னா கரண்ட் போகுது. ஸோ உள்ள இருக்கிற காயில் வழியாக இப்போ கரண்ட் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருக்குது, காயில் நல்லா தான் இருக்குது. அண்ட் இது பாருங்கள் ரெசன்ஸ் வேல்யூ காட்டு. இப்போ காயிலுடைய ரெசன்ஸ் இல்லை, லோடு ரெசன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நான் ரெண்டு டச் பண்ணுற போது பாருங்கள் எத்தனை ஹவுஸ் காட்டு, ஆல்மோஸ்ட் ஜீரோ ஹவுஸ் காட்டுது. இது வந்து ப்ளஸ் மைனஸ் கடையில் ரெசன்ஸ் வேல்யூ ஜீரோ ஹவுஸ் காட்டுது. ஆனால் இங்கே செக் பண்ணுற போது பாருங்கள் எத்தனை ஹவுஸ் காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதை வச்சு பார்க்குற போது எத்தனை ஹவுஸ் காட்டுது பாருங்கள், 8 ஹவுஸ் காட்டுது. இப்போ என்னென்னா இது ரெண்டு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். முதல் விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, உள்ள இருக்கிற காயில் நல்லா தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட் கண்டிஷனு. ரெண்டாவது காயிலோட ரெசன்ஸ் வேல்யூ என்னென்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காயிலோட ரெசன்ஸ் வேல்யூ வந்து இப்போ 8 ஹவுஸ், இந்த ஸ்பீக்கரோட ரெசன்ஸ் வேல்யூ வந்து 8 ஹவுஸ். அதாவது இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற காயிலுடைய ரெசன்ஸ் வேல்யூ வந்து 8 ஹவுஸ். அதுதான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறப்போ, இந்த ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது அண்ட் இந்த ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கிற காயிலுடைய ரெசன்ஸ் வேல்யூ, காயிலுடைய லோடு ரெசன்ஸ் சொல்லுவீங்களே அதோடைய வேல்யூ வந்து 8 ஹவுஸ்னு பார்த்துக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த கண்டினியூட்டி லிங்க் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் எடுத்து போட்டு உள்ளார இந்த ஸ்பீக்கருக்குள்ளார காயில் இருக்குது. இப்போ ஸ்பீக்கரில் காயில் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்புகிறேன் நான். இப்போ கரண்ட் போகுது. அதே மாதிரி பாருங்கள், இது மாதிரி ரெசன்ஸ் வேலை 8 ஹவுஸ் காட்டு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ கண்டினியூட்டி வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டினியூட்டி வைக்கிற போது இல்லை நம்மளுக்கு வோல்டேஜ் வரும், எத்தனை வோல்ட் வரும் அப்படின்னா 3 வோல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ 3 வோல்ட்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கம்பி எப்படி இருக்குன்னு செக் எனக்கு தெரியாத காரணத்தினால இதில் வோல்டேஜ் கொடுக்குறேன். இதில் +3 கொடுத்துட்றேன், இங்கே -3 கொடுக்குறேன். இப்போ 3 கொடுத்த உடனே சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது அண்ட் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு இங்கே காட்டுது. அவ்வளோதான் இந்த கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, ஓ மீட்டர் மின் தடை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது இது பார்க்கலாம்.